கேப்டன் டிவி நேயர்களுக்கு நோக்குவர்ம தியான சிகிச்சை மோகன் ராஜின் அன்புடைய வணக்கம். இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைனா கந்திஷ்டின்னு வாங்க. அந்த கந்திஷ்டியை வந்து எப்படி சரி பண்ணால் நம்ம அதுலேருந்து எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த கந்திஷ்டின்றது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா இது வந்து 100% வந்து உண்மை. இது எப்படி நம்ம இதை புரிதலோடு எடுத்துகிட்டு போனோம்னா, இப்போ கண்கள் தான் நம்ம மிகவும் முக்கியமான ஒரு அங்கம். கண்கள் மூலியமாக தான் புது புது எண்ணங்கள் வந்து உற்பத்தி ஆகும். அந்த கண்கள் மூலியமாக தான், அந்த பார்வைகள் மூலியமாக தான் அந்த உணர்வுபூர்வமான எண்ணங்கள் வந்து வரும். இப்போது ஒருத்தரை பற்றி உணர்வுபூர்வமான விமர்சனம் தான், அந்த விமர்சனம் நல்லதா கெட்டதா அதுதான். இப்போ கெட்டதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அது நடக்குது, கெட்ட நல்லதாக இருந்ததுன்னா அதுவும் நடக்குது. ஒருத்தர் வாழ்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், அதை வாழ்கன்ட்டு அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. இது வந்து அவங்க நல்லா இருக்கிறதுனால நான் நிறைய பேர் நான் வாழ்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுனால அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் இதே வந்து ஒரு கண்கள் மூலமா பார்த்து ஒரு விமர்சனம் சொல்கிறதுனால நிறைய பேர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கஷ்டம், ஒருத்தர் வந்தாங்கப்பா, ஒருத்தர் வந்து அவள் பார்த்தா, அவள் பார்த்த உடனே அப்பத்துலேருந்து எனக்கு முட்டி வருது. எங்கேயாவது சொல்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஆனால் அது அவங்களுக்கு புரிதல் இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க. எதை நம்புகிறாங்களோ அதை வந்து 100% வந்து நம்மளுக்கு நடக்கும். அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டீங்கனாவே நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். ஒருத்தர் வந்து ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்க, அதாவது உங்களை பற்றி ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க, அதுக்கு வந்து உடனே ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லும்போது அவங்க போன உடனே உங்களுக்கு எதனா ஒரு அசம்பாவிதம் இல்லை எதனா ஒரு துக்க செயல் இது மாதிரி நடந்து போச்சுன்னா அவங்க வந்துட்டு போனாங்கன்ட்டு ஒரு விமர்சனத்தில் ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து அவ்வளோ எனர்ஜி பவர்ஃபுல்லது. நம்ம ஒரு விஷயத்தை கற்பனையாக பண்ணோம்னா அதை நிறைவேற்றி கொடுக்கறது வந்து ஒவ்வொரு முறையும் அதே போன விஷயத்தை வந்து நிறைவேற்றிகிட்டே இருக்கும். நம்மளுடைய மனசுடைய தன்மை நிறைய பேருக்கு புரியாது. ஏதோ ஒரு மனசு நம்ம கூட இருக்குது, நம்மளோட தேவைகள் நடக்குது, அப்படிலாம் இல்லை. நீங்கள் எதை உண்மையாக நம்புகிறீங்களோ அதை வந்து உங்கள் மனசு நிறைவேற்றி கொடுக்கும். ஒருத்தரை பற்றி நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல, அந்த அவங்க வந்துட்டு போகும்போது இவங்க வந்ததுனால தான் இது மாதிரி ஆச்சு நீங்கள் சொல்லும்பொழுது திரும்ப அவங்கள நினச்சாவே அந்த விஷயம் வந்து சில பேருக்கு வீட்டில் நடக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் இவ்வளோ வேகமாக நடக்குதுன்னா இவங்களுடைய ஆழமான நம்பிக்கை, புரியுதுங்களா? இதுவும் ஒரு கண்திஷ்டி மாதிரி தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, லேடிஸுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொன்னால் என் பாரம் இறங்கிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்கிறவங்க எல்லாமே அவங்க பாரம் இறங்கின மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பாரம் இவங்க கிட்ட கொடுத்த மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் அந்த பாரம் இவங்க கிட்ட வந்து மைண்ட் செட்டில் போய் உக்காந்துரும். இது நிறைய பேருக்கு வந்து புரியறதே கிடையாது. அவங்க என்னென்னலாம் விஷயம் சொல்கிறாங்களோ அதே இவங்க வீட்டில் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதே மாதிரி நிகழ்வுலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க நிறைய பேர் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. சார், நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க சார், அது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கள். யாருடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து கேட்டிங்கன்னா நீங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கன்ட்டு அவங்க எனக்கு வந்து லெசன் எடுத்துகிட்டு போவாங்க. அது உண்மையான ஒரு விஷயம். எப்போவுமே நம்ம எதை வந்து உணர்வுபூர்வமாக வந்து நம்ம அதை உள்வாங்குகிறோமோ அந்த அதை வந்து நம்ம மனசு வந்து நிறைவேற்ற வந்து துடிக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கந்திஷ்டியும் இதே மாதிரி தான். ஒரு நம்ம ஒரு தோல்வி ஆகிடுச்சு, இது ஆகிடுச்சு, இவங்க பார்வை அவங்க பார்வை இவங்களை விட நம்மளுடைய அறிவாற்றலை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க சரி, பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க சரி, பெரிய பெரிய தலைவர்கள் சரி, அவங்களுக்கு அதை போற்றலும் வந்து திட்டுறதும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அவங்களாம் இது மாதிரி நினைக்கிறாங்களா? அவங்களாம் நினைக்க அவங்களுக்கு கண்டிஷன்லாம் இருக்காதா? அவங்களாம் அதெல்லாம் பெரிய விஷயமாக கேர் பண்ணுறதில்ல. அவங்க அந்த மாதிரி பெரிய விஷயமாக கேர் பண்ணாததுனால இது சகஜமான ஒரு விஷயம், இப்படி தான் திட்டுவாங்க, இப்படி தான் போடுவாங்க, இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இதை நினச்சிக்கும் போது அந்த கந்திஷ்டி பயனில்லாமல் போயிடும். அந்த அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் அந்த அளவுக்கு உங்களை வந்து ரொம்ப தாக்காமல் இருக்கும். அதனால் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய அந்த நிகழ்வுக்கு காரணம் வந்து இவங்க பார்த்ததுனால தான், இது பண்ணுறதுனால இது ஒரு நம்பிக்கை சார்ந்தது. இந்த நம்பிக்கையை ரொம்ப பலவீனமாக வச்சுக்கோங்க. சரி, அவங்க வந்துட்டு போனாங்க, சரி எனக்கு நல்லது தான் நடக்கும், எனக்கு நல்லது தான் நடக்கும், அவங்க அது மாதிரி பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லது நடக்கும். சிலர்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க,
அவங்க அந்த பார்வைக்கு வந்து அர்த்தத்தை இவங்களே வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. ஆனால் சிலர் வந்து அவங்க பார்வைக்கு வந்து நல்ல அர்த்தமாக இவங்க நினச்சிப்பாங்க, என்னை வந்து பெருசாக நினைக்கிறாங்க, என்னை பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க, இதுவாக இவங்களாக கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க விமர்சனம் போயிட்டு நம்ம என்ன விமர்சனம் நடக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னா, உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த சூளம் இருக்கும், மூணு சூளம் இருக்கும், அந்த சூளத்தை வந்து ஒரு எலுமிச்சப்பழத்தை சொல்லிவிட்டு என் கந்திசையெல்லாம் வந்து உங்களை இறக்கிட்டேன், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நடங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நினைக்கும் போது சரியாயிடும். அதே மாதிரி சிலர் வந்து கோயில் கயிறு கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளை பார்க்குறவங்க டேக் டைவர்ஷன் பண்ணுற ஒரு விஷயங்கள் தான். இதுவும் செய்யலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுடைய ஓரளவுக்கு ஆறுதல் தான் கொடுக்கும் தவிர, உண்மையான ஆறுதல் வந்து அந்த விஷயத்தெல்லாம் பெருசாக வந்து நீங்கள் நினைக்காத பட்சத்திலேயே அந்த கந்திச்சிலாம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு பலிக்காது. அதுதான் வந்து உண்மை. இதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த விமர்சனத்தை நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காமல், இது இந்த விமர்சனத்தினால என்னுடைய உயர்வு புகழ் எல்லாம் வந்து வளர்ச்சி தான் ஆகும், இது மாதிரி நீங்கள் நினைக்க நீங்கள் வந்து இன்னும் ஆரோக்கியமான வாழ்வியலில் நீங்கள் வாழ்வீங்க. இதை நீ நல்லா புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கந்திஷ்டியை வந்து மாற்றுறதுன்றது இப்படி தான் மாற்றணும், அறிவுபூர்வமாக தான் நீங்கள் மாற்றணும் தவிர, நீங்கள் இந்த ஆறுதல் மூலயமா நீங்கள் மாற்றுறது வந்து தற்காலிக ஆறுதல் வேணாலும் கிடைக்கும். இது புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.